வெல்கம் ஸ்பீக்கர் அவங்க இன்னைக்கு பார்க்க கான்செப்ட் என்ன அப்படின்னா போயிட்டு இருக்க இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ பத்தி தான் நேற்றுக்கு நடந்த சண்டையில நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்திருக்காங்க ஏன் இந்த பிரச்சனை எதுக்காக இந்த பிரச்சனை எல்லாமே இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பிக் சல்யூட் கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம இங்க அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அங்க உயிரை கொடுத்து நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிக் சல்யூட் சரி நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைக்கு ஈவினிங் வந்து இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ வந்து ஒரு பீக் ஸ்டேஜே அடைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா தேவையில்லாம சைனா சோல்ஜர்ஸ் வந்து இந்தியன் அந்த கேல்வான் வேலிக்குள்ள பார்டருக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச காரணத்தினால நேற்றைக்கு நடந்த ஒரு பெரிய இஷ்யூல நம்ம இந்தியா சைட்ல இருந்து இருபது சோல்ஜர்ஸ் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பழனி என்கிற சோல்ஜர் தான் அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஒரு அவர் இறந்தது வந்து ஒரு பெரிய சேடாக இருந்தாலும் ஒரு பிக் ப்ரவுட் மூமெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி சோல்ஜர் நம்ம கிடைச்சதுக்கு வந்து ஒரு பெரிய பிக் ப்ரவுட் மூமெண்ட் தான் இவர் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆஹ் ராணுவத்துல இருக்காரு சோ இது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் பட் இது வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட் அவர் அவர் வீட்டுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி ஒரு ப்ரவுட் மூமெண்ட் தான் இது நம்ம சைட் பட் அவங்க சைடு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க பட் வந்து மிலிட்ரி அது வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அது வந்து அவங்க அந்த சைனாவோட நியூஸ் சேனல்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அது எவ்வளவு அதுக்கு உண்மைன்னு தெரியல நாற்பத்தி விட கூடலாம் பட் குறையலாம் அந்த இறந்தவங்க எண்ணிக்கைன்னு சொல்லப்படுது பட் எவ்வளோன்னு உண்மை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல இந்தியா ஃபர்ஸ்ட் மூணு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க அஞ்சு பேர் அபிஷியலா அபிஷியலா அஞ்சு பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இந்தியா பதினேழு பேர் ஆட் பண்ணி இருபது பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னாங்க பட் மத்தபடி இன்னும் சைனா வந்து நான் நாற்பத்தி மூணு பேர் இன்னும் இறந்துருக்காங்கன்னு இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மனசு ஒரு கேள்வி வந்திருக்கும் எதுக்காக இத்தனை பேர் செத்து இருக்காங்க எதுக்காக இத்தனை பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் அப்புறம் நான் லோக்கஸ்ட் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மனுஷங்களுக்கு மட்டும்தான் அந்த பார்டர் கேஸ்ட் எல்லாமே அதுல ஒரு பிரச்சனை தான் இதுவும் இதுல யாரு சைடு தப்பு இருக்குன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா சைடா தப்பு மேப் இருக்கு நம்ம சின்ன வயசுல இந்தியன் மேப் வந்திருப்போம் இல்லையா ஒரு ஷேப்ல அப்படியே அழகா ஒரு ஷேப் வந்திருப்போம் அது ஃபுல்லா இந்தியன் அப்படின்னு வந்திருப்போம் பட் அது வந்து ரியல் கிடையாது ரியலா பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய வந்து இந்தியா தான் பட் அதுல வந்து ஆக்குபை பண்ணது வந்து சைனா கொஞ்சம் ஆக்குபை பண்ணிருப்பாங்க அன் சைடு பார்த்தா பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆக்குபைடு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஆக்குபைடு ஸ்பேஸ்ல சைனா இந்தியாவுக்கு உரிமை இருக்கும் சைனா இருக்கும் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் அந்த லடாக் ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து ஒரு பகுதி வந்து சைனாவால ஆக்குபை பண்ணிட்டு ரொம்ப வருஷமாவே சைனா வந்து அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதும் அங்கே வந்து ஆளுங்க நடப்புறதும் சைனாவோட இதெல்லாம் இருக்கிறது அங்கே ஏரியா தான் அந்த ஏரியாவில் இந்தியாவும் இருக்கும் அவங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் போன மந்த் வந்து சிக்கிம்ல நடந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்து இப்போ பெரிய பிரச்சனையா ஆகி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு எதுனால இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பகுதியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சைனாவும் டெவலப் பண்ணுறாங்கன்னு உடனே இந்தியா சைட்லேருந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பில்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போன அந்த சிக்கிம் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து கேலன் வேலிக்கு ரிவர் இருக்கும் அந்த ரிவருக்கு அந்த பக்கம் வந்து சைனா ட்ரூப்ஸை ஃபுல்லாக நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் வந்து நம்ம இந்தியன் ட்ரூப்ஸும் அது கீடு கொடுக்குற மாதிரி நிறைய ட்ரூப்ஸ் நிரப்பிட்டே இருந்தாங்க அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த மந்த் ஜூன் ஃபைவ் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக அது பேசுறது அந்த ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற பேச்சுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சுக்கலாம்னு சொல்லதுக்கு அப்புறமும் நேரத்துக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அவங்க தேவையில்லாமல் உள்ளே வந்து என்ட்ரானவங்க இந்த பிரச்சனை ஆகி இருபது பேர் இந்த சைடும் அவங்க வந்து நாற்பத்தி மூணு பேர் அந்த சைடும் இறந்துருக்காங்க இது இன்னைக்கு காலையில் வந்து அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பேக் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கஸ்ட் பார்டர்ஸில் ஒன்று தான் இந்த இந்தியா சைனா பார்டர் இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே இந்தியா சைடு சரி சைனா சைடு நிறைய ட்ரூப்ஸ் இறக்குறது நியூ எக்யூப்மெண்ட்ஸை அதுக்கு வருதுக்கு அவங்க சைடும் சரி நம்ம சைடு லடாக்ல அந்த வில்லேஜஸ்ல நம்ம இந்தியன் நேவிக்கு அந்த நிறைய பறக்கும் படை அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்கறதும் சரி நிறையா ட்ரூப்ஸ் நிறையா இந்த எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து இறக்கணும் சரி நிறையா இந்த மாதிரி போய்கிட்டு இருந்த நேரத்தில் தலைவர் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா இந்த இஷ்யூ மேலே ஏற்கனவே ரொம்ப ஆர்வமாக இருந்தார் ஏன்னா சைனாக்கு ஆப்போசிட் நடக்கிற எல்லா இஷ்யூஸும் தலைவர் வந்து ட்ரம்ப் வந்து உள்ள வந்திருந்தாரு அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்திருந்தார் ஏற்கனவே இந்த ரெண்டு பேர்கள வந்து பஞ்சாயத்து பண்ண வைக்க நான் ரெடி நான் வந்து பஞ்சாயத்து பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த நேரத்துக்கு நடந்த இஷ்யூவை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நீங்கள் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடக்கிற இந்த இஷ்யூவை வந்து யுஎஸ் வந்து உன்னிப்பாக கவனிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சீக்கிரம் ரெண்டு பேரும் பேசி அமைதியாக போகணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு சைனா கூட என்ன பிரச்சனை வந்தாலும் யூஎஸ் வந்துடும்ங்கிறது இப்போ காமனாக போயிட்டு இருக்க விஷயம் சைனாவை இப்போ பண்ணுறக்கு ஆப்படிக்கிறதுக்கு யுஎஸ் ரெடியாகவே தான் இருக்கு எல்லா இஷ்யூலேயும் யூஎஸ் வந்து தமுக்கம் அழைச்சி சைனாக்கு ஆபச்சுட்டு தான் பண்ணிட்டு இருப்பாங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டியது இந்தியா சைனாவில் பேசி அமைதியாக முடிக்கணும் ஏன்னா தேவையில்லாமல் இந்த இஷ்யூ போயிட்டுருக்க போயிருக்கு நம்ம சைடு இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு மேலே நிறையா இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு அது வந்து ஆகக்கூடாது இனிமேல் அது நம்ம இந்தியா கையில் தான் இருக்குது இந்தியா சைனா பேச்சுவார்த்தை கையில் தான் இருக்குது அது சீக்கிரம் நடந்து சீக்கிரம் அதெல்லாம் அமைதியாகணும் ஆகணும்னு பார்ப்போம் இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இது வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல சிக்கிம்ல நடந்த ஒரு இந்தியா சைனா அந்த சண்டை அந்த போர்ல வந்து இந்தியா சைட்லேருந்து எண்பது பேரும் சைனா இருந்து முந்நூறு பேரும் இறந்துருக்காங்க ஒரு நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அதுக்கப்புறம் இந்தியா சைட்லையும் சைனா சைடில் இழப்பு ஏற்படுறது இப்போங்கிறது தான் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தென் எண்ட் வீடியோ நம்ம ஹோப் என்னன்னா இனிமேல் இந்தியா சைட்ல இருந்து எந்த இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு தான் நம்ம ஹோப் இருக்கு கொரோனாவே நம்மள பரபரப்பா இருக்க வைக்கிற இந்த நேரத்துல தேவையில்லாம சைனா இந்தியா பார்டர் இஷ்யூ வந்து பரபரப்பா ஆக்கிட்டு இருக்கு இது வந்து எப்படியாச்சும் நம்ம பேசி நிறுத்திதான் ஆகணும் வீரமான அடைஞ்ச இருபது பேர் இந்தியன் சோல்ஜருக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கல் அவங்களுக்கு அவங்க இருந்தது வந்து ஒரு பிக் சேட் மூமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு பிக் ப்ரவுட் மூமெண்ட் ஒரு பிக் சல்யூட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ யூ கை ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம்